அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் நினைக்கிறேன் பிள்ளைகளா, அதுவும் ஏற்கனவே நம்ம பொட்டன்ஷியோமீட்டரில் நிறையா பார்த்துட்டோம். அதனால் இது வந்து ரொம்ப எளிமையானது. நம்ம பிள்ளைக்கு, நம்ம கலாபாரதியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு விஷயமே இல்லை. இங்கே பாருங்கள், இன்னைய பொட்டன்ஷியோமீட்டர் அரேஞ்ச்மெண்ட், ஏ செல் ஆஃப் இஎம் ஆஃப் 1.25 வோல்ட் கிவ்ஸ் ஏ பேலன்ஸ் பாயிண்ட் ஆஃப் 35 சென்டிமீட்டர். அப்போ 1.25 வோல்ட்டு 35 சென்டிமீட்டரில் பேலன்ஸ் பண்ணுது. இஃப் தி செல் இஸ் ரீப்ளேஸ்டு பை அனதர் செல், அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ்னு தெரில, அண்ட் தி பேலன்ஸ் பாயிண்ட் ஷிஃப்ட்ஸ் டு 63 சென்டிமீட்டர், வாட் இஸ் தி இஎம் ஆஃப் தி செகண்ட் செல்? இதுதான் பிள்ளைகளா கேள்வி, ரைட்? ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கா படமாக்கிடலாம். இதுதான் பொட்டன்ஷியோமீட்டருடைய பொதுவான அரேஞ்ச்மெண்ட்டு. எது நம்மளுக்கு தெரியும், இந்த ஜாக்கியை அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கலோமீட்டருக்கு சார் போடலையா, ஒரு போட்டலாம் சரிங்களா. இந்த இடத்துல என்ன இருக்கும், ஆக்சுவலாக வி வில் ஹாவ் 1 கலோமீட்டர் சரிங்களா. கலோமீட்டர் நல்லாகணும், 0 ஆகணும் டிஃப்ளெக்ஷன். அப்படின்னா இந்த வோல்டேஜும் இந்த வோல்டேஜ் என்ன ஆயிடுச்சு, சமமாக ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதான பாயிண்ட்டு. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள், 1.25 வோல்ட் யார்கிட்ட பேலன்ஸ் ஆச்சு 35 சென்டிமீட்டரில். அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம், 1.25 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 35, ரைட்? அடுத்து இன்னொரு செல்லில் போகிற நம்மளுக்கு தெரியாது, சே இ, அது 63 சென்டிமீட்டரில் பேலன்ஸ் பண்ணுது. அப்போ ஈக்குவேஷனை ரெண்டுக்குமே ஒரே கான்ஸ்டன்ட் தானே, ரைட்? சிம்பிளாக டிவைட் பண்ணிடலாம், அந்த கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிரும். ஸோ 1.25 டிவைடட் பை இ இஸ் ஈக்குவல் டு 35 டிவைடட் பை 63. ஸோ இ கண்டுபிடிச்சிருங்க சரிங்களா. அது சின்ன பிள்ளைங்க ப்ராப்ளம், இட் பிகம்ஸ் 2.25 வோல்ட். ஒரு செகண்டில் உங்களால் என்ன செஞ்சிட முடியும், செஞ்சிட முடியும். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைகளா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.